வணக்கம் நேயர்களே, இன்றைய பதிவில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தின் 7 நாட்களில் என்னென்ன கிழமைகளில் என்ன கலர் ஆடை அணிந்தால் நமக்கு வெற்றி தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அணிகிற ஆடைகள் கூட சில சமயம் நமக்கு பன்மடங்கு நம்பிக்கையை தரும் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால் மறுக்கவே முடியாதுங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நம்ம ஏதோ ஒரு முக்கியமான ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம், முக்கியமான ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம், முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸுன்னு இருக்கும். இந்த கலரில் ட்ரெஸ் போட்டோன்னா அன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நடக்கும், இந்த ட்ரெஸ் போட்டோன்னா நமக்கு அன்றைக்கி ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி நமக்குள்ளே நிறைய நம்பிக்கைகள் இருக்கும். அதே மாதிரி தாங்க வாரத்தின் 7 நாட்கள்லேயுமே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உண்டான கலரில் நம்ம ட்ரெஸ்ஸை அணிஞ்சோன்னா நமக்கு நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும், நிறைய நமக்கு நம்பிக்கையை நமக்கு தரும். என்ன கிழமையில் என்ன கலரில் ட்ரெஸ் அணியணும் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நம்ம பார்க்கலாங்க. வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. அந்த நாளில் நம்ம சிவப்பு கலரில் ஆடை அணிந்தோம் அப்படின்னா நமக்கு நிறையவே நல்ல பலன்களை வந்து சூரிய பகவான் தருவார் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு நிறத்தோட தொடர்பு இருக்குது. ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு மட்டுமாவது சிவப்பு கலரில் ஆடை அணிகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வாரத்தின் 2வது நாளாக கருதப்படுகிற சந்திர பகவானுடைய நாளான திங்கள் கிழமை அன்றைய தினத்தில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் சில்வர் மற்றும் வெள்ளை நிறத்தில் ஆடை அணிகிறதுக்கு முயற்சி பண்ணோன்னா அன்றைய தினத்தில் நம்ம மனசு வந்து ரொம்பவே அமைதியாக இருக்குங்க. வாரத்தின் 3வது நாளாக கருதப்படுகிற செவ்வாய்க்கிழமை, அதாவது ராமபக்தர் அனுமனுக்கு சிறந்த நாளாக கருதப்படுகிற செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஆரஞ்சு நிற உடை அணிவது ரொம்பவே விசேஷங்க. வாரத்தின் 4வது நாளாக கருதப்படுகிற புதன்கிழமை, பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புதன்கிழமை அன்று தான் சுபகாரியங்கள் எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா அன்றைய தினத்தில் நம்ம செய்ய தொடங்குவோம். அன்றைய நாள் வந்து வினை தீர்க்கும் விநாயகருக்கு ஏற்ற நாளாகவும் அந்த நாளில் பச்சை நிறத்தில் உடை அணிவது ரொம்பவே நமக்கு நல்ல பலன்களை தரும். வாரத்தின் 5வது நாளாக கருதப்படுகிற வியாழக்கிழமை, இந்த நாளில் குரு பகவானுக்கு ரொம்பவே விசேஷமான நாளாக கருதப்படுது. அன்றைய தினத்தில் சுக்கிரனை விட குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவராக இருப்பார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற உடை அணிந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து குரு பகவான் பல கோடி நன்மைகளை வழங்குவார். வாரத்தின் 6வது நாளாக கருதப்படுகிற வெள்ளிக்கிழமை, அன்றைய தினத்தில் தீய சக்திகளுக்கும் அசுரர்களுக்கும் எதிராக போராடி பல வெற்றிகளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய துர்க்கையம்மனை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவே சிறப்பான நாள் அப்படின்னு கருதப்படுகிற வெள்ளிக்கிழமை அன்று நம்ம அணிந்திருக்கும் ஆடைகள் வந்து பல வண்ணங்களாக நிறைந்திருக்கக்கூடிய ஆடைகளை நம்ம அணிந்து துர்க்கையம்மனை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு நிறைய நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும். வாரத்தின் இறுதி நாளாக கருதப்படுகிற சனிக்கிழமை, அதாவது சனி பகவானை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் சனிக்கிழமை அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அன்றைய தினத்தில் சனி பகவானை வந்து நம்ம மகிழ்ச்சி அடைய செய்யணும் அப்படின்னா நம்ம கருப்பு மற்றும் நீல நிற உடை அணிந்து சனி பகவானை வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய நல்ல பலன்களை வந்து சனி பகவான் தருவாங்க. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இனி ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் போட முடியும். நன்றி.